ஆரோக்கிய நியூஸ். ரவுடி கத்தி குத்தி மகேஷ் கடல் போனோம். எப்படியோ ஒரு வழியா வீடு கொண்டு வந்து சேர்த்துட்டியே, ரொம்ப தேங்க்ஸ். கொஞ்சம் நல்ல டிபிரா தரேன், சாப்பிட்டுப்போ. ஓஹோ, ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிபிரா தரேன், இரு. அப்பா 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 வீட்டுல இல்லையே. அம்மா அம்மா கிளப்புக்கு போயிருக்காங்க. அச்சோ, நல்ல சமயத்துல வீட்டுல யாருமே இல்லையே, இப்ப அவனை என்ன செய்யறது? யார கொஞ்ச நேரம் சார் வர. ஏமாத்துட்டானே, பெரிய ரவுடியா இருப்பான் போல இருக்கு. சிவனே, டிரைவர் அப்பா என்ன வரலையா? வரலீங்க. என்ன சமாச்சாரம்? அவன் பெரிய ரவுடி சார். ரவுடியா? சாதாரண ரவுடி இல்ல, பக்கா ரவுடி. காலேஜ்ல இருந்து திரும்பி வரப்போ கார் ரிப்பேர் வேணும்னு வீட்டுல காரை நிறுத்திட்டு ஆடி பாடி அட்டகாசம் பண்ணி கடைசி கையை பிடிச்சு எடுத்துட்டான் சார். ஐயோ, கைய புடிச்சு இழுத்துட்டானா? இப்ப பாருங்க அவரை என்ன பண்றேன்னு. டிரைவர் டிரைவர். என்னங்க? நான் சொல்ற மாதிரி சொல்லணும் தெரியுமா? சொல்றாங்க எதுக்கு இல்ல எதுக்குன்னு கேட்க கூடாது. என்ன சொல்லணும்? அம்மாவை கைய புடிச்சு இழுத்தியா? எந்த அம்மாவை கைய புடிச்சு? யாருக்கு விஷயம் நல்லா இல்லீங்களே. ஆமாங்க, பாத்தீங்களா சார், உங்க முன்னாடி ஆமான்னு ஒத்துக்கிறான். நீங்க கவலைப்படாதீங்க, இப்ப அவனை என்ன பண்ற பாருங்க. இருந்தா அப்படி செய்வியா? இருந்தா அப்படி செய்யா? செய்ய மாட்டேன். செய்வியா? செய்ய மாட்டேன். உன்ன டிஸ்மிஸ் பண்ணிருக்கேன். ஐயோ வேண்டாங்க, புள்ள விட்டு காரங்க. நான் வேண்டாங்க, ஏழு வளர்ந்தேன். நம்பர் நல்லா இல்லைங்க, நம்பரை மாத்துக்க. நல்லதாங்க ஞாபகம் வருது. எட்டு எட்டு ஒன்பது குழந்தைங்க எனக்கு. பொண்ணு அஞ்சுன்னு சொல்லுங்க. அதுல அஞ்சு பொண்ணுங்க. என்ன மன்னிச்சிருங்க. ஒழிஞ்சு போறேன் சார், இந்த தடவை அவனை மன்னிச்சிருங்க. இல்லைங்க, உங்களுக்கு தெரியாது, அவனை எல்லாம் சும்மா விடக்கூடாது. கட்டி வச்சு அடிச்சு தோலை விடுத்து உப்புக்கண்ண போட வேணாம். என் கௌரவம் என் அந்தஸ்தெல்லாம் என்ன ஆகுறது? ஆமாங்க, நீங்க நாளை காலையில எத்தனை மணிக்கு காலேஜுக்கு போறீங்க? நைன் தேர்ட்டி. ஏன்? அவன் நேரா வந்து உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாலும் என் மனசு நிம்மதி ஆகும். அதுக்காக கேட்கறேங்க. ஓ, தேங்க்யூ. என்ன அது? கத்திரிக்கா சார். ஓகே சார், கண்டுக்காதீங்க. நல்ல டிரைவர் வேலை. குமார் வந்துட்டியா அப்பா? ஆமாப்பா, வேட்டைக்கெல்லாம் நான் போகவே இல்லை. அப்பா இதோ பாத்தீங்கன்னா தாயும் செய். ரொம்ப நல்லா இருக்குப்பா. அப்பா, இதை உருவாக்கும் போது அந்த கலைஞருடைய உள்ளத்துல எந்த அளவுக்கு தாய்மை உணர்ச்சி இருந்திருக்கணுங்கிறது அந்த முகத்திலேயே தெரியுது பாத்தீங்களா? நீ வெறும் கலைக்கண்ணால பாக்குறப்பா. நோனும் அப்படி இல்லப்பா, இத நல்லா பாருங்க. இந்த தாயின் நெஞ்சத்துல குடிகொண்டிருக்கிற அமைதியோட சேர்ந்து நிதிர செய்யற இந்த குழந்தைக்கு என்ன பாசம் இருக்குமோ அந்த பாசத்தோட நான் இதை பார்த்தேன். உடனே என்ன மறந்து நான் இதை வாங்கிட்டு வந்துட்டேன்ப்பா. இப்படி பாக்குறீங்க, நான் சொல்றது உங்களுக்கு புரியல. என்ன பேசி போறான் பத்தியா? அவர் சொன்னதெல்லாம் உண்மைதானே ஜமா? என்ன பெரிய உண்மை கண்டிட்ட? கௌரி, நீ மட்டும் உயிரோடு இருந்திருந்தா. நாம கும்பிட வேண்டிய தெய்வங்கள்ல அவரும் ஒருத்தர். ஆமா, அப்பா நம்மளை அநாதரவா விட்டுட்டு போனதுக்கு மாமா மட்டும் இல்லைன்னா நம்ம கதி என்ன ஆயிருக்கும்? இந்த ஏழைக்கு கல்வி அறிவும் வக்கீல் வாழ்வும் தந்த தெய்வத்தை எப்படிமா மறக்க முடியும்? இந்தாப்பா பிரசாதம்.
சீக்கிரம் சாப்பாடு போடுங்கம்மா, நான் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வீட்டுக்கு போகணும். இந்த வயசு உங்களை விட்டு இன்னும் போக மாட்டேங்க. நல்ல அம்மா, வேளா வேலைக்கு அலுப்பு இல்லாம ஒரு இலைய போட்டு பரிமாறி வச்சிருக்கீங்க. கேட்டா அப்பாவுக்குன்னு சொல்றீங்க. எனக்கும் விவரம் தெரிஞ்சதுல இருந்து நீங்க இப்படி பரிமாறிக்கிட்டு இருக்கிறத பாத்துக்கிட்டு இருக்கனே தவிர ஒரு நாள் கூட அப்பாவும் வந்த பாடல, உங்க நம்பிக்கையும் உங்களை விட்டு போன பாடல. எப்படி பாப்போம், எந்த காரணமா இருக்கட்டும், தன்னை விட்டு பிரிஞ்சு போன கணவர் எப்படியும் திரும்பி வருவாருங்கிற நம்பிக்கை என் நிலையில இருக்கிற யாரையும் விட்டு போகாது, போகவே போகாது. ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா தெரியும், என்னைக்காவது ஒரு நாள் உங்க அண்ணனையும் அழிச்சுக்கிட்டு உங்க அப்பா வரத்தான் போறாரு, நிச்சயம் வரத்தான் போறாரு. இந்த ரூம்ல என்ன பெருசா இருக்குன்னு என்ன வரவேணாரு. என்ன சொன்ன நீ, மன்னிப்பா கேட்க சொன்ன என்ன பாட்டு
சைக்கோங்கிற இங்கிலீஷ் படம் பாத்தியா, அதுல வர்ற மாதிரியே உன்னை கார்ல வச்சு கடல் புள்ள தள்ளிப்படுவேன். கொம்பேரி முக்க தம்புசாமி பரம்பரை. மேல் பாக்கெட்ல டிரைவிங் லைசன்ஸ், கீழ் பாக்கெட்ல பிச்சுவா, பிச்சு புடுவா பிச்சு. என்ன மன்னிப்பு கேட்க சொன்னது தப்புன்னு கண்ணத்துல போட்டுக்க போறியா இல்லையா? என்ன வெறும் போடு போடுற, மன்னிப்பு கேட்டு போடு. அப்படி வா வழி, கபர்தார், கேர்ஃபுல், ஜாக்கிரத. வண்டிய வெயிட்டிங்ல போட்டாத. சார், எஸ், கொஞ்சம் உள்ள வர்றீங்களா? ஏ, அந்த அம்மா உங்களை கூப்பிடுறாங்க. ஓகே. குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர். அப்பா, கொம்பேரி மூக்கன் தம்புசாமி பரம்பரையா? நோ நோ, நான் சையாட்டுக்கு சொன்னேன் சார், நான் மில்லியனர் பரமானந்த சன். பாத்தீங்களா சார், போய் சொல்றத, இந்த ஆள் பேரே கேடு சார். நான் அந்த பொண்ணு சொல்றத நம்பாதீங்க இன்ஸ்பெக்டர். நீ என்ன மேம் சொல்றது? 903 ஐயாவ உள்ள குட்டி. ஏ, இப்ப நான் உள்ளதானே இருக்கேன். உள்ளக்குள்ள ஒரு உள்ள இருக்குங்க. அப்பாவுக்கு வேண்டாம் தம்பி, அதை இன்ஸ்பெக்டர் சாரே செய்துக்குவாரு. பொண்ணு கீதாவா?